சீமராஜ திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் டபுள் ஆக்டிங்க. ஒரு சிங்கம் இங்க இருக்கு, இன்னொரு சிங்கம் இங்க இருக்குது, ரெண்டு சிங்கமும் சேர்ந்துதான் சீமராஜா. என்ன நம்ப முடியலையா? சீமராஜா திரைப்படத்துடைய சின்ன ரிவ்யூ வாங்க பாக்கலாம். வழங்குவது உங்கள் அன்பு சிவபின் ஓபன். ஆமா, இந்த போட்டோவை கவனமா பாருங்க. இந்த போட்டோல ராஜா ஆஃப் சிங்கம்பட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. சிலுக்குவார் பட்டி, சிங்கம்பட்டி எங்கயோ கட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் இன் அண்ட் ஆஸ் போட்டிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் இன்று வரை நடித்த திரைப்படத்துல இன் அண்ட் ஆஸ் போட்ட ஒரே ஒரு திரைப்படம் ரெமோ திரைப்படமாக அமைந்திருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், ரெமோ சிவகார்த்திகேயன் சொல்லி இரண்டு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த திரைப்படத்திலையும் இரண்டு கதாபாத்திரம் இருக்கான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், குப்பை கதை என்ற திரைப்படத்தின் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கதை கூறும்பொழுது இந்த தாடி மீச கெட்டப்பெல்லாம் சீமராஜா படத்துக்கான கெட்டத்தான் சொல்லி கூறியிருப்பார். இது இப்போ சீமராஜா ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு, லாஸ்ட் ஷெட்யூல்காக தான் இப்படி இருக்கேன். அதுல என்ன ரோல் எல்லாம் கேட்காதீங்க, டைரக்டர் இருக்காரு, சொல்ல விட மாட்டார் அவரு. ஆனால் டீசர்ல தாடி மீசியோடு வருகின்ற சிவகார்த்திகேயனை காண்பிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சீமராஜா இந்த சின்னத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சிங்கம் ரெண்டு கொடி எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். ஒருவேளை இந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் டபுள் ஆக்டிங் நடித்திருப்பாரான்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. மற்றவர்கள் பாக்குற மாதிரி நாமளும் பார்த்தா அதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்காது இல்லையா? நாம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்ப்போம். சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுவரையும் நடித்த அனைத்து திரைப்படத்திலையுமே வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமா ரை பண்ணி கொண்டே இருக்கின்றார். அதே மாதிரி இந்த திரைப்படத்துல ஒருவேளை அரசியலுக்கு வருவதற்கான முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விஜய் சேதுபதிக்கு போட்டியாக இருக்கின்றார் என்று கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து தனுஷுக்கு போட்டியாக இருக்கின்றார் என்று கூறப்பட்டது. இப்பொழுது விஜய் அஜித் அவர்களுக்கு போட்டியாக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த படத்தின் பின்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு போட்டியாக அரசியல் வந்து விடுவாரோ சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படத்துடைய கதை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு மிக சொத்துப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு குடும்பத்தில் 33வது வாரிசாக ராஜா விட்டு வாரிசாக பிறக்கின்ற சிவகார்த்திகேயன் காண்பிக்கப்படுகின்றது. அவ்வாறு பிறக்கின்ற சிவகார்த்திகேயன் அவர்கள் எவ்வாறு அந்த கிராமத்தில் இருக்கின்ற அரசியலுக்குள் செல்கின்றார், அரசியலுக்கு செல்வதற்கான காரணம் என்ன, அதற்குள் காதல் எப்படி வருகின்றது, அந்த காதலை எவ்வாறு தீர்த்து கொண்டு அந்த அரசியலில் வெற்றி பெறுகின்றாரா இல்லையா, அந்த கிராமத்துக்கு நல்லது செய்கின்றாரா இல்லையா, இது போன்ற காட்சிகளை மிகவும் காமெடியாக, சிவகார்த்திகேயன் திரைப்படம் என்றால் காமெடி இல்லாமல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் சூரி சிவகார்த்திகேயன் இருவரும் சேர்ந்து கலக்கி இருக்கின்றார்கள், எவ்வாறு காமெடியாக காண்பிக்க இருக்கின்றார்கள். நன்றி.